அருமை ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஒரு நோய் அப்படின்னா அது வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். கணியன் பூங்குன்றன் சொல்லுகிறார், தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லிட்டு, நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணே அப்படிங்கிறார். நமக்கு வருகிற நோய்க்கும் அது தீர்ந்து போவதற்கும் நம்ம தான் காரணம் என்றார். ஆனால் நோய் எப்படி வருது, அதற்கு என்ன ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதவிதமாக வருது. ஒருத்தர் வந்து மருத்துவர்கிட்ட போனார். மருத்துவமனை சம்பவங்கள் சுவாரஸ்யமானவை. அங்கே போய் மருத்துவர்கிட்ட போய் உட்காந்தார். மூச்சு இழுத்து இழுத்து விடுறாரு, முடியலை, வீச்சு இழுத்து விட முடியல. வீசிங் ட்ரபுள், அவருக்கு சுவாச பிரச்சனைகள் இருக்குது. போய் டாக்டர்கிட்ட உட்காந்தார். டாக்டர் கேட்டார், உங்களுக்கு இந்த வீசிங் ட்ரபுள் எப்பெல்லாம் வருது அப்படின்னு கேட்டார். எப்பெல்லாம் வருதுன்னாங்க, வீசிங்கன்னா மூச்சு சுவாசம் இது என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும். அது எப்பெல்லாம் வருதுன்னு கேட்டோடனே, ஒன்றும் இல்லைங்க, அடிக்கடி எனக்கும் என் பொண்டாட்டிக்கு சண்டை நடக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, கிச்சன்லேருந்து கரண்டி தோசைக்கரண்டி எல்லாத்தையும் தூக்கி என் மேலே எரிய ஆரம்பிப்பாங்க. அடிபட்டுறோம், இனிமேல் வீட்டுக்குள்ளே இருக்கிறது சேஃப் இல்லைன்னு முடிவு பண்ணிவிட்டு நேராக மொட்டை மாடிக்கு வந்து படுத்துருவேன். அப்படி என்னென்னைக்கு நான் மொட்டை மாடியில் வந்து படுக்கிறேனோ அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி வீசிங் ட்ரபுள் வரும் அப்படின்னு அவன் சொன்னான். இது அடிக்கடி வருமா அப்படின்னாரு. இது வீசிங் ட்ரபுளா சண்டையா அப்படின்னு திருப்பி கேட்டான். ஏ என்னையா எதுக்கு எதுக்கு முடிச்சு போடுறேன், ஆமாம் சார் எனக்கு வீசிங் ட்ரபுள் வருதே அதனால தானே அப்படின்னு பாருங்கள். வீசிங் ட்ரபுளுங்கிறது ஒரு மூச்சு கோளாறு சுவாச கோளாறு. எதனால் வருதுன்னா இங்கே கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஒருத்தர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிட்டார். அவரை அவங்க வீட்டுக்காரம்மா போனால் போதுன்னு கூப்பிட்டு போய் மருத்துவர்கிட்ட அட்மிட் பண்ணிட்டாங்க. பெட்டில் அட்மிட் பண்ணிட்டாங்க. ரொம்ப கடுமையான நிலைமையில் தான் அவர் மருத்துவமனையில் கிடக்கார் கணவர். மருத்துவர் என்ன பண்ணார், மனைவியை தனியாக கூப்பிட்டு வந்து, அம்மா இங்கே வாங்க அப்படின்னு. என்ன டாக்டர், என் வீட்டுக்காரருக்கு என்ன, ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு அந்த அம்மாவும் கேட்டுச்சு. இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், அவர் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கார். இனிமேல் அவர் மனசு நோகிற மாதிரி படக்கு படக்குன்னு எதுவும் பேசாதீங்க. அவருக்கு அதிர்ச்சிகள் வராத மாதிரி நடந்துக்குங்க. அவர் விருப்பமாக எதை எதை கேட்குறாரோ அதெல்லாம் சமைச்சு கொடுங்க. அவர் என்ன பேசினாலும் எதிர்த்து பேசாதீங்க. முக்கியமாக சண்டை போடாதீங்க. அன்பாக அனுசரணையாக அவருக்கு விருப்பமானதை வாங்கி கொடுங்க. ஒரு வருஷம் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அவர் நார்மலாகிடுவார், உடம்பு குணமாயிரும் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. கேட்டுக்கிட்டே இருந்தாமா திருப்பி வந்தாங்க, உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து பெட்டில் படுத்திருக்கார் அவங்க கணவர். டாக்டர் தனியாக கூப்பிட்டு போய் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டார் அந்த கணவர். அதுவா, அது வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஒரே வரியில் பதில் சொல்லிட்டு போயிடுச்சு. அவங்களுக்கு அதில் இஷ்டம் இல்லை. அந்த மாதிரி இவரை சொல்கிறதெல்லாம் கேட்கணும், எதிர்த்து பேசக்கூடாது, படக்குன்னு நெஞ்சு நின்று போகிற மாதிரி வார்த்தைகளை பேசிடாதீங்க, வேணுன்றதெல்லாம் சமைச்சு கொடுங்க, இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு ஒத்து வராதுன்னு வச்சுங்களேன். அதனால் அவங்க படக்குன்னு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பீங்க அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நகைச்சுவைக்கு சொல்கிறதான். பொதுவாக ஆயுள் நீடிப்பதற்கு முக்கியமான தேவை என்னன்னா அன்பு தான் வேணும். அதாவது வறண்டு போகாத வாழ்க்கை. வாழ்க்கையில் வறட்சி என்பது எப்போ வரும்னா, வறண்ட சொற்களை பேசும்போது தான் வரும். நீ என்ன பெரிய ஆளா, நான் என்ன பெரிய ஆளா, உங்களை பற்றி தெரியாதா, என்னைய பற்றி தெரியாதா, உங்களை நான் கல்யாணம் பண்ணிடக்கூடாது, நீ என்னைய கல்யாணம் பண்ணிடக்கூடாது, இப்படி வாய் வார்த்தைகள் எப்போ கூடுதுன்னா பெருகுதுன்னா வறட்சியான வார்த்தைகளை சொல்லும்போது. அதனால தான் நாக்கை கொண்டு போய் கடவுள் ஈரத்துக்குள்ளே போட்டிருக்கான், எச்சிலுக்குள்ளே கிடக்குது நம்முடைய நாக்கு. ஒவ்வொருத்தருடைய நாக்கம் பேசுகிற பேச்சு பூரா ஈரம் கலந்த வார்த்தைகளாக வந்துச்சுன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையே லைவ்லியாக இருக்கும், வாழ்க்கையே ஈரமானதாக இருக்கும், வாழ்க்கையே பசுமையானதாக இருக்கும். அதனால் சொல்லுகிற சொற்களில் ஒரு ஈரம் தடவி மகிழ்ச்சியாக வறட்சி இல்லாத வார்த்தைகளை பேசினால் வாழ்க்கை வசப்படும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள், வணக்கம்.